நான் ஃபர்ஸ்ட் டெலிவரி பண்றப்போ ரோட்ல எல்லாரும் பார்த்துட்டு தான் இருந்தாங்க. ஒரு பொண்ணு இந்த வேலை கூட செய்யுமா, ஒரு டெலிவரி ஒரு பொண்ணு பண்ணுமான்னு தான் பார்த்துட்டு இருந்தாங்க. எனக்கு டிரைவிங் ரொம்ப பிடிக்கும். ஸோ அதில் ஒரு த்ரில்லிங் இருக்கும். டேலண்ட் எடுத்து அந்த சிக்னலும் சரி, அந்த ஃபுட் டெலிவரி அந்த டைம்லேயும் ரீச் பண்ணணும், அவங்ககிட்ட டெலிவரி பண்ணணும், அதெல்லாம் ஒரு சேலஞ்ச் ஆனவருக்கு. டே டைமில் நான் ஜுக்னோவில் ஒர்க் பண்ணிவிட்டு தினம் ஒரு 13 ஆர்டர் பண்ணிட்டு இல்லை, அந்த மாதிரிலாம் பயம் இல்லை. ஆல்ரெடி நான் ரேப்பிடோவில் ஒர்க் பண்ணும்போது எனக்கு பீப்புள்ஸ் பற்றி தெரியும், எனக்கு ஒன்றும் பயம் இல்லை. போனோடனே கொடுத்துட்டு எந்த கஸ்டமரும் எந்த ப்ராப்ளம் தரதில்லை, கண்டிப்பாக அவங்க அப்ரிஷியேட் தான் பண்ணுறாங்க, ஆச்சரியமாகவும் பார்க்குறாங்க ஒரு பொண்ணு எப்படி டெலிவரி பண்ணுது பரவாயில்லேன்னு. தமிழ்நாட்டிலேருந்து ஃபஸ்ட்டு பெங்களூருக்கு வரும்போது நான் ஹோம் நர்ஸாக தான் ஜாயின் பண்ணேன். அதில் 4 இயர்ஸாக ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். அதில் வந்து ஃபர் ஒன் டே 300னா மந்த்லி 10,000 வருது. ஓகே, ஒரு நாளைக்கு நான் 10-12 ஆர்டர்ஸ் பண்ணால் கூட எனக்கு 480-500 வந்துடுது. எனக்கு இதுவே பெஸ்ட் இருக்குது, அதை விட எனக்கு இதுவே பெஸ்ட் இருக்குது. எங்கள் அப்பா கண்டிப்பாக அப்ரிஷியேட் பண்ணுவார். அன்றைக்கி லாஸ்ட் டைம் நான் பேப்பரில் வந்து வரப்போ கூட ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. இதுதான் ஃபஸ்ட் டைம் நான் எங்கள் வீட்டுக்கு வாங்கி தர ஒரு நல்ல பேர். பேரண்ட்ஸுக்கு கண்டிப்பாக ஒன்று சொல்லணும், இந்த பொண்ணுங்க செய்கிற வேலை இல்லை, இது எப்படி பொண்ணுங்க செய்வாங்க திங்க் பண்ண வேண்டாம். பொண்ணுங்களுக்கும் ஒரு சான்ஸ் கொடுங்க, அவங்களுக்கு என்ன விருப்பமோ அது மட்டும் கொடுங்க.